ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மின்டி லெமன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நான் COVID-19 வேக்சின் எடுத்துக்கிட்டேன். என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து மின்டி லெமன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் வந்து நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். COVID-19ங்கிறது வந்து காற்றில் பரவிக்கிட்டு இருக்கிற ஒரு மோசமான வைரஸ். இதுகிட்ட இருந்து வந்து நம்மளை நம்ம எப்படி பாதுகாத்துக்கிறதுன்னு பார்த்தா, மாஸ்க் வந்து டெஃபினெட்லி போடணும். வாயை மட்டும் கவர் பண்ணாமல் மூக்கையும் சேர்த்து கவர் பண்ணுற மாதிரி மாஸ்க் போடுங்க. அப்போ தான் அது யூஸ். அப்புறம் வந்து நம்ம வெளியே போயிட்டுருக்கிறப்ப வந்து யாராவது பேசுகிறப்ப வந்து மாஸ்கை கழட்டாமல் அப்படியே பேசுங்க. அவங்க பேசுகிறதுக்காக மாஸ்க்கை கழட்டணும்னு ஒரு அவசியம் கிடையாது. மாஸ்க் போட்டுட்டு நீங்கள் லவுடாக பேசலாம், கண்டிப்பாக அடுத்தவங்களுக்கு காது கேட்கும். அடுத்தது வந்து தேவையில்லாத கூட்டம் கும்பலை சேர்க்காதீங்க. அது வந்து எவ்வளோ அவாய்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ அவாய்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறது, பார்ட்டிஸ் வச்சுக்கிறது, அதுக்கப்புறம் வந்து ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகிறது, இதையெல்லாம் தயவு செய்து ஸ்டாப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்மளால் கோவிடை ஓரளவுக்காக கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்தியாவில் நடக்கிற ஒரு ஒரு ஸ்டேட்டில் நடக்கிறத பார்த்தா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இது வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், மேபி அவங்களுக்கு கோவிட்னா என்னன்னு தெரியாமல் இருக்கலாம். ஒரு ஒரு வீட்டில் ப்ளீஸ் தயவு செய்து உங்கள் வயசானவங்களுக்கு எடுத்து சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் கோவிட்னா என்னென்னு. அப்போ தான் அவங்களும் கொஞ்சம் கவனமாக இருப்பாங்க. வெளியே போயிட்டு வந்தீங்கன்னா, இல்லை ஆஃபீஸ் போகிறவங்க, இப்போ கம்பல்சரி போய்த்தான் ஆகணுங்கிறவங்களாம் வேலைக்கு போய்த்தான் ஆகணும். ஸோ போயிட்டு வந்தீங்கன்னா தயவு செய்து ஃபஸ்ட்டு குளிங்க, கை கால் அலம்புங்க, இல்லைன்னா ஃபுல்லாக குளிச்சுருங்க. குளிச்சுட்டு வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கும் சொல்லுங்கள், அடிக்கடி ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கணும், வெளியே போய் நின்று யாராட்ட பேசுகிறப்ப வந்து மாஸ்க் போட்டுக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. இல்லைன்னா வந்து அவங்க கண்டிப்பாக வந்து மறந்துடுவாங்க நாளடைவில். இங்கே US-ல வந்து மூணு வேக்சின் போடுறாங்க, ஃபைசர், அப்புறம் மெடர்னா, அப்புறம் வந்து ஜான்சன் அண்ட் ஜான்சன். இந்த மூணில் எது பெஸ்ட்டுன்னு வந்து நம்ம கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். ஸோ உங்களுக்கு எது அலோகேட் பண்ணுறாங்களோ அதை நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம். எனக்கு வந்து மெடர்னான்னு சொன்னாங்க. எனக்கு வேக்சின் போட்டது வந்து நான் ஒரு சின்ன வீடியோவாக எடுத்திருக்கேன், வித் தயர் பர்மிஷன் ஒன்லி. வந்து இங்கே வந்து வேக்சின் போட்டுக்க போகிறப்ப வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. நாங்கள் கார்லேருந்து கீழே கூட இறங்கல, டிரைவ் த்ரூலேயே வந்து வேக்சின் போட்டாங்க. Okay. It hurts less if your arm is really loose and relaxed. Okay. Okay, picture ready? Mm-hmm. Okay. கை மட்டும் கொஞ்சம் சோர்னஸ் இருந்தது. அந்த சோர்னஸ்னால வந்து கொஞ்சம் பாடி ஹீட்டாகவும் இருந்தது. அதுக்கு வந்து நான் நிறைய லிக்விட் எடுத்துக்கிட்டேன், தண்ணி, ஜூஸ், இந்த மாதிரி நிறைய லிக்விட் எடுத்துக்கிட்டேன். தென் அதுக்கப்புறம் வந்து ஐ வாஸ் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். ஆனால் கண்டிப்பாக காய்ச்சல்லாம் வரல, பட் செகண்ட் டோஸுக்கு காய்ச்சல் வரும்னு சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். இந்தியாவில் வந்து கோவிஷீல்டு அண்ட் கோவேக்சின் ரெண்டு வேக்சின் போடுறாங்க. இந்த கோவிஷீல்டு வந்து ஆக்ஸ்ஃபோர்டோட ஆஸ்ட்ராஜெனிக்கா வேக்சின் தான். இன்னொரு வேக்சின் வந்து நம்ம சிம்லர் டு சைனீஸ் வேக்சின். ஸோ இந்த ரெண்டு வேக்சினுமே வந்து தைரியமாக போட்டுக்கலாம், ப்ளீஸ் வேக்சின் போட்டுக்கோங்க. இப்போ இந்த கொரோனா வைரஸ் பார்த்திங்கன்னா மேலெல்லாம் ஸ்பைக்ஸ் இருக்கும். ஸோ இந்த வேக்சின் என்ன பண்ணுதுன்னா வந்து நம்ம இம்யூன் சிஸ்டத்தை ட்ரெயின் பண்ணுது, எப்படி இந்த கொரோனா வைரஸோட ஸ்பைக்ஸ் எல்லாம் வந்து ரெகக்னைஸ் பண்ணி அதோட எப்படி ஃபைட் பண்ணுறதுன்னு. ஸோ இப்போ இந்த கொரோனா வைரஸ் மேலே வந்து மோர் ஸ்பைக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பைக்ஸை வச்சு தான் வந்து இது ஹியூமன் பாடியோட செல்ஸை அட்டாச் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து எம்ஆர்என்ஏ மூலமாக வந்து ஒரு மெசேஜ் அனுப்புது, டு ப்ரொடியூஸ் மோர் வைரஸ் செல்ஸ். இந்த ஸ்பைக்கை ப்ரொடியூஸ் பண்ணுற பாட்டு தான் வந்து நம்மளுக்கு வேக்சினாக போடுறாங்க. ஸோ ஆஃப்டர் தட், இந்த வேக்சின் நம்மளுக்கு உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம பாடியை வந்து மோர் ஸ்பைக்ஸ் வந்து கிரியேட் பண்ணுது. அதனால் நம்ம இம்யூனி சிஸ்டம் லேர்ன் பண்ணுது இந்த ஸ்பைக்ஸை கண்டுபிடிச்சி அதோட எப்படி ஃபைட் பண்ணி அதை அழிக்கிறதுன்னு. இந்த ப்ராசஸ் நம்மளுக்குள்ளே நடக்கிறப்ப தான் வந்து நம்மளுக்கு இந்த தலைவலி, ஃபீவர் இதெல்லாம் நம்மளுக்கு வருது. பட் டோன்ட் வரி, இந்த ரியாக்ஷன்லாம் வந்து ரொம்ப நார்மல். இதுக்காக பயந்துட்டு நம்ம வந்து வேக்சின் எடுக்காமலாம் இருக்கக்கூடாது. டெஃபினட்டாக எல்லாரும் வேக்சின் எடுத்துக்கணும், அப்போ தான் வந்து இந்த கொரோனா வைரஸை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட டெஃபினட்டாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.